லோ லைட்ல நம்ம ஸ்மார்ட் போன்ஸை ரொம்ப கம்மி பிரைட்னஸ்ல வச்சு யூஸ் பண்றதுனால மட்டுமே நம்ம கண்ணுக்கு பெரிய பிரச்சனை இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? எவ்வளவு தேடி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் ஒரு சிலது தான். அதுல முக்கியமான விஷயத்தை பத்தி பார்க்கலாம். இந்த ரெண்டு வார்த்தைக்கான மீனிங் என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் இந்த பிரைட்னஸ் ஸ்மார்ட் போன்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்மார்ட் போன்ல 100% பிரைட்னஸ் இருக்கு. 50% குறைக்கிறோம், பாதி பிரைட்னஸ் கம்மியாகுது. 25% போகிறோம், இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது. ஸோ நம்ம இப்போ ஸ்லைடர் தள்ளுறதுனால மட்டுமே பிரைட்னஸ் கம்மியாகுதான்னா அது ஃப்ரண்ட் சைடில். பட் இதற்கு பின்னாடி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு தான் ரெண்டு மெத்தட். ஒன்று PWM டிம்மிங், இன்னொன்று DC டிம்மிங். ஸோ ஃபஸ்ட் இந்த PWM டிம்மிங் அப்படின்னா என்னன்றதை சொல்கிறேன். பல்ஸ் வித் மாடுலேஷன் டிம்மிங். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு சுவிட்சை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவாங்க, அதன் மூலியமாக பிரைட்னஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அது எப்படி ப்ரோ ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுறதுனால கண்ட்ரோல் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா அதையும் சொல்கிறேன். இப்போ நம்ம பிரைட்னஸ் 100% வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டைமில் இந்த PWM டிம்மிங்கில் இருக்கக்கூடிய ஒரு டியூட்டி சைக்கிளை எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஒரு டியூட்டி சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 100% பிரைட்னஸ் இருக்கும் போது கம்ப்ளீட்டாக இந்த டியூட்டி சைக்கிள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த LEDs ஆனில் இருக்கும். இப்போ நம்ம வந்து பிரைட்னஸை 50% வைக்கணும்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு டியூட்டி சைக்கிளில் 50% ஆஃப் த டைம் அந்த LEDs ஆனில் இருக்கும், மீதி 50% ஆஃப் த டைம் அந்த LEDs ஆஃபில் இருக்கும். இதுவே 25% நம்ம பிரைட்னஸை வச்சோம்னா 25% ஆஃப் த டைம் இந்த டியூட்டி சைக்கிளில் LEDs ஆனில் இருக்கும், அண்ட் மீதி 75% ஆஃப் த டைம் என்னாகும், LEDs ஆஃபில் இருக்கும். ஸோ இதன் மூலயமாகத்தான் அந்த பிரைட்னஸை நம்ம அச்சீவ் பண்ண முடியுது. 100%, 50%, 60%, 25% நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதற்கேற்ப அந்த LEDs ஆனில் இருக்கும், மீதி ரிமைனிங் டைம் அது ஆஃபில் இருக்கும். அப்போ ஏன் இது ஆன் ஆகி ஆஃப் ஆகுறது நம்ம கண்ணுக்கு தெரியறது இல்லைன்னா, ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்க, ஒரே செகண்டில் நான் ஆன் பண்ணுறேன் ஆஃப் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுதா? தெரிஞ்சிருக்கும். பட் இதையே நான் பல 100 தடவை, பல 1000 தடவை ஒரு செகண்டுக்கு பண்ணால் கண்டிப்பாக நமக்கு அது தெரியக்கூடிய வாய்ப்புகள் கம்மி. இதைத்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, PWM ஃப்ரீக்வன்சி, அதாவது ஹர்ட்ஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஒரு 2000 ஹர்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செகண்டில் 2000 தடவை இந்த டியூட்டி சைக்கிள் ரிப்பீட் ஆகும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்லி அது ஆன் ஆஃப் ஆகிறது நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஆகிடுது. இப்போ உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு லோ லைட்டில் நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஜென்ரலி ஒரு 25% அதோடைய பிரைட்னஸை வச்சு யூஸ் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்லி ஆன் ஆகிற டைம் வெறும் 25% தான் இருக்கும், ஆஃப் ஆகிற டைம், அதாவது அந்த LEDs ஆஃப் ஆகிற டைம் 75% வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட் ஆஃப் ஆகிற டைம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அது நம்ம கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையில் இருக்கும். ஆனால் இது எப்படி மற்ற பிராண்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா, இந்த PWM டிம்மிங்குடைய ஃப்ரீக்வன்சியை அதிகப்படுத்துவதன் மூலியமாக, அதாவது ஒரு செகண்டுக்கு எந்த அளவுக்கு டியூட்டி சைக்கிள்ஸ் அதிகமாக வைக்க முடியுதோ அந்த அளவுக்கு இந்த ஃபிளிக்கர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய கண்ணுக்கு தெரியக்கூடிய வாய்ப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கும். வெவ்வேறு PWM ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய மொபைலை நான் பக்கம் பக்கம் வச்சு காமிக்கிறேன். ஸோ இதோடைய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்றத வந்து பாருங்க. அதுவும் குறிப்பாக 100% பிரைட்னஸில், 75% பிரைட்னஸில், இல்லை 50% பிரைட்னஸ்லேயே அந்த டிஃப்ரென்ஸ் எந்த அளவுக்கு மாறுதுன்றதும் உங்களுக்கு கிளியராகவே வந்து தெரியும். ப்ரோ நான் அதிகமாக லோ லைட்டில் தான் ப்ரோ மொபைல் யூஸ் பண்ணுறேன், எனக்கு இந்த ஃப்ளிக்கரிங்கே தெரியலையே, ஒருவேளை நான் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் ஐஃபோனோ இந்த சைடில் சாம்சங்கோ யூஸ் பண்ணுறதுனால தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரெண்டு ஃபோனில் தான் இருக்கிறதுலே அதிகமான ஃப்ளிக்கரிங்கே தெரியுது. நீங்கள் இப்போ பார்த்தீங்கல்ல ஃபோனில், அதில் இந்த ரெண்டு காஸ்ட்லியஸ்ட் ஃபோனும் இருக்குது, அதிகமான ஃப்ளிக்கரிங் வந்ததே அந்த ரெண்டு ஃபோனில் தான், ஓகேவா? ஏன்னா இவங்க PWM டிமிங்குடைய ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வந்து வச்சுருக்காங்க. அப்போ ஏன் எனக்கு இந்த ஃப்ரீக்வன்சி அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியல, அந்த ஃப்ளிக்கரிங் வந்து தெரியல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ ஜென்ரலி ஹியூமன் ஐஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளிக்கரிங் ரொம்ப கம்மியாக இருந்தால் தான் தெரியுன்றது போல் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 1000 நபர்கள், 1000 ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் மிஞ்சி போனால் ஒரு 5-10% ஆஃப் த பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த ஃப்ளிக்கரிங் வந்து விசிபிள் ஆகும் அப்படின்றது ஒரு தேரியில் சொல்கிறாங்க. அதனால் நமக்கெல்லாம் பிரச்சனை இல்லையே, நமக்கு தான் தெரியலையே நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. லோ லைட்டில் நம்ம அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கம்மி பிரைட்னஸில் வச்சு நம்ம மொபைல் ஃபோன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கோம் தொடர்ந்து லாங் டைம்க்கு அப்படின்ற பட்சத்தில் நமக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் ஏக் வருவதற்கான சான்சஸோ கண் வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறதுக்கான சான்சஸும் நிறைய பேருக்கு வந்து இருக்கும். இது வந்து லாங் டேர்மில் கண்டிப்பாக வரும்ன்றது போல தான் ஒரு சில ரிசர்ச்சர்ஸ் வந்து சொல்கிறாங்க. இதுக்கு வேறு வழியே இல்லையா, எங்களை காப்பாற்றுறதுக்கு ஆளே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் வீரர் வராரு. யாருன்னா டிசி டிம்மிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மெத்தட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் கரெக்ட் டிம்மிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் கான்செப்டுங்க. 100% பிரைட்னஸ் இருக்குது அப்படின்னா அதுக்கு பவர் அதிகமாக கொடுக்கும். 50
50%ல நீங்கள் பிரைட்னஸ் கம்மி பண்ணிட்டீங்கன்னா பவரை வந்து எவ்வளோ கொடுத்துட்டு இருந்துச்சோ அதில் 50% கம்மி பண்ணிடும். ஸோ பவருடைய இன்புட்டை அந்த எல்இடிஸ்க்கு கொடுக்குற அந்த பவரை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலியமாக அந்த பிரைட்னஸ் லெவலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இதுதான் டிசி டிம்மிங், சிம்பிள் அஸ் தட். அப்போ சூப்பர் ப்ரோ, இந்த டிசி டிம்மிங்கே எல்லாருமே கொடுத்தனால நமக்கு ஃப்ளிக்கரிங் இஷ்யூ இல்லை அண்ட் ஈஸியாகவே இருக்குல்ல, பவரை கம்மி பண்ணால் லைட் கம்மி ஆகுது பிரைட்னஸ் கம்மி ஆகுது ஈஸியாக யூஸ் பண்ணி போகலாமேன்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. இதில் ஒரு சில ப்ளஸ்ஸும் இருக்குது, ஒரு சில மிகப்பெரிய ட்ராபேக்ஸும் இருக்குது. என்னன்னு சொல்கிறேன், கரண்ட் மூலியமாக தான் இந்த இடத்துல பிரைட்னஸ் கண்ட்ரோல் ஆகுதுன்றதுனால உங்களுக்கு டீப் பிளாக்ஸ் கிடைக்காதுன்றது ஒரு விஷயமா இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் அதிகமாக வந்து ஜென்ரேட் ஆகும், அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து மாறி மாறி போய் வந்துட்டே இருக்கிறதுனால அண்ட் நல்ல பிரைட்டாக கொடுக்க வேண்டிய கலர்ஸ் இங்கே அந்த பிரைட்னஸ் கம்மியாகிறதுனால அந்த பவர் கம்மியாகிறதுனால ஆட்டோமேட்டிக்லி என்ன ஆகும், அந்த இடத்துல கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் ஆகும். ஸோ ரெட் கலரில் தெரிய வேண்டிய ஒரு விஷயம் ரெட்டாகவே இருக்காது, அப்படியே பாதி கலரில் வந்து தெரியும். ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்ராபேக். ஏன்னா நம்ம ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் கலரை தானே மெயினாக பார்ப்போம், அதுவே இங்கே சரியாக இல்லைனா என்ன பண்ணுறது. குறிப்பாக இந்த ஒரு டெக்னாலஜி அப்படின்றது, இந்த ஒரு மெத்தட் அப்படின்றது ரொம்பவே காம்ப்ளெக்ஸான ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்றதுனாலையும் இது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இதனால தான் மோஸ்ட் ஆஃப் த ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா PWM டெக்னாலஜியை வந்து அதிகமாக வந்து ப்ரிஃபர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அப்போ நம்ம அதிகமான PWM டிமிங் ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோனை வாங்கினா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம இந்த வீடியோவில் இந்த டிம்மிங் டெக்னாலஜி, இந்த டிம்மிங் மெத்தட்ஸ் என்னென்ன இருக்குன்றது மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கேன். இது ஒன்று மட்டுமே நமக்கு வந்து தலைவலியோ ஹை ஸ்ட்ரெயின் வர்றதுக்கான காரணங்கள் கிடையாது, இதற்கு மேலேயும் இன்னும் நிறைய விதமான காரணங்கள் இருக்குது. ப்ளூ லைட்லேருந்து நிறைய விதமான விஷயங்கள், டிஸ்பிளே டெக்னாலஜிலேருந்து, அதை பற்றிலாம் வேறு வீடியோவில் பார்க்கலாம்.